வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கத்தி ரோல். மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமை யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு, ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று, நாலு பல்லு பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பூரிக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக மேலே எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் வெங்காயம், 1/2 கப் கொடை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிட்டுங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேகமாக பரப்பி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம சுட்டு வச்சுருக்க சப்பாத்தியை வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடியில் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங்கை இது மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாஸ் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு இதை ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பைசி சிக்கன் ரோல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.